வணக்கம். பத்திரகாளி அம்மன் வேடமணிவது எப்படி, வேடமணியக்கூடிய பக்தர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றி வீடியோ போடுங்கன்னாங்க. நம்மளுமே நம்ம தாய் பொண்ணு பத்திரகாளியுடைய வேடமணியக்கூடிய தருணங்களோட அந்த வேஷத்தை எப்படி அணியணும் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கலான்னு சொல்லி கொஞ்சம் தாமதப்படுத்திட்டோம். கடந்த ஆண்டே போடணும்னு நினச்சேன். அந்த வேடமணிந்து தர்மத்துக்கு செல்லக்கூடிய அந்த பிஸியில் அப்படியே போட முடியாமல் போயிடுச்சு. தாய் பொண்ணு பத்திரகாளி நிச்சயத்தபடி இந்த ஆண்டு தாய்க்கான வேடத்தை எப்படி அணியணும் அப்படிங்கிறதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேலை அணிந்து வேடமணியணுமா அல்லது பாவடச்சட்டையில் தாயான பொண்ணு பத்திரகாளிக்கு வேடமணியணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிடுங்க. ஒரு சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பாவடச்சட்டை அணிந்து வேடம் அணிகிறார்கள். பெரும்பாலான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சேலை கட்டி பத்திரகாளி வேடம் அணிகிறாங்க. நம்மளுமே சேலை கட்டி தான் வேடம் அணிகிறோம். சேலை கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவடை நல்லா டைட்டாக கட்டிக்கிடணும். கொஞ்சம் இடுப்பு இருக்குது, இடுப்பில் வந்துட்டு அந்த தழும்பு மாதிரி விழுந்துருது, பாவடை கைத்துடனுடைய தழும்பு விழுந்துருது. அதனால் கொஞ்சம் லூஸாக கட்டி சேலை கட்டணும் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு சாமியாட்டத்திலே பார்த்தீங்கன்னா சேலை வந்து காலுக்குள்ளே வந்து சிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பாவடையை வந்து நல்லா டைட்டாக கட்டிடணும். சாமிமார்கள் நம்ம வந்து வருஷத்தில் ஒரு முறை வேடம் அணிகிறோம். அதுவும் பாவடை கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஆண்களுக்கு புதிதாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா, அந்த பாவடை கட்டும் பொழுது அந்த பாவடையை இறுக்கி கட்டுறதுனால என்ன ஆகும்னா, இடுப்புக்கிட்ட வந்து கொஞ்சம் அப்படியே தழும்பு மாதிரி சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொத்து போன மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் அந்த மாதிரி சில நேரம் ஆயிருக்கு. அதனால் பாவடை கட்டுறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே ஒரு சாட்ஸு, இந்த அரைக்கால் சட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்கால் சட்டையை போட்டுக்கிட்டு அந்த அரைக்கால் சட்டைக்கு மேலே வச்சு பாவடையை இறுக்கி கட்டணும் அப்படின்னு சொன்னால் தடம் வந்து ரொம்ப இதாக பதியாது. இப்போ சேலை கட்டியாச்சு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொடி பூசிட வேண்டியதான். பொடி நல்லா சிகப்பு பொடி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்துருச்சு. கடந்த ஆண்டு நம்ம வந்து க்ரீமும் பயன்படுத்தினோம், பொடியும் பயன்படுத்தினோம். ஆனால் க்ரீமை விட பொடி தான் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ரத்த நிறத்தில் செவ செவான்னு இருக்குது. அந்த வேடம் வந்து அவ்வளோ அம்சமாக இருந்தது. பொடி பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காயில் குழப்பி வச்சுக்கிட்டு நல்லா அப்படி உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு கையிலையும் தேய்ச்சிக்கிட்டு அப்படி கன்னத்தில் வச்சு தேய்ச்சோம்னா 2 நிமிஷத்தில் வேஷம் போட்டு விட்ட மாதிரி போட்டுடலாம். அப்படியே ஒத்த வரலை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், மணிக்கணக்காக தேய்ச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் பொடியை வந்து நல்லா அப்படி உள்ளங்கையில் எடுத்துக்கிட்டு ரெண்டு கையையும் வச்சு அப்படி கன்னத்தில் வச்சு ஒரு இழுப்பு இழுத்தாலே போதும், வேஷம் வந்து அப்படி ஒன்று போல் இருக்கும். சிலர்லாம் அங்கங்கே திட்டு திட்டாக இருந்த மாதிரி அப்படி இருக்கும்பாங்க. இது நம்ம அப்படி உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு தேய்க்கும் போது அப்படி அருமையாக இருக்கும், எங்கேயும் திட்டு திட்டாக இருந்த மாதிரியும் இருக்காது. மற்றபடி வேடம் அணிந்து விடுவது, ஒரு சாமிக்கு இன்னொரு சாமி அணிந்து விடுவது அப்படிங்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும். அல்லது பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு காப்பு கட்டிய பக்தர்கள் யாருனாலும் போட்டு விடலாம் தான். ரொம்ப பெரிய பெரிய தசரா குழுவிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் கலைஞர்களே வந்து போட்டு விடுறாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, நமக்கு வேஷம் போட்டு விட்டவர் அம்பாளுடைய காப்பை கட்டியிருந்தாங்க அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதுவுமே ஒரு சாமிக்கு இன்னொரு சாமி அப்படிங்கும்போது, பத்திரகாளிக்கு செங்காளி வேஷம் போட்டு விட்டாங்க, செங்காளிக்கு அஷ்டகாளி வேஷம் போட்டு விட்டாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். பொடி பூசுறதுல கஞ்சத்தனம்லாம் பண்ணக்கூடாது. நல்லா கூட ஒரு பாக்கெட் பொடியை வாங்கி நல்லா கழுத்துக்குள்ளே, அதே போல் கையில் காலெல்லாம் பூசணும் கட்டாயம். ஏ காலெல்லாம் கீழெல்லாம் யார் பார்க்கா அப்படின்னு சொல்லிலாம் காலுக்கு பூசாமல் இருக்காதிங்க. காலுக்கு பூசணும், கைக்கு பூசணும். சிறப்பாக பொடி பூசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெத்திப்பட்டை, கண்மலர், கம்மல் ஆபரணங்களை எல்லாம் அணிய ஆரம்பிச்சிடலாம். கழுத்தில் பார்த்தீங்கன்னா செயின், நம்ம ரெடிமேடு நெக்லஸ் மாதிரிலாம் நிறைய சாமிமார்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த ஆபரணங்கள் அனைத்தையும் அணிய ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு ஜடையை வச்சதுக்கப்புறம் ஜடைக்கு மேலே நெத்திப்பட்ட கண்மலர்லாம் கெட்டுவாங்க. அப்படி கெட்டும்போது என்ன ஆகும்னா, அருளாட்டத்தில் வந்து நெத்திப்பட்ட கண்மலர்லாம் அங்கங்கே திருமணம் மாதிரி இருக்கும். இப்போ ஜடை வைப்பதற்கு முன்பாகவே நெத்திப்பட்டையை வச்சு நல்லா இருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நெத்திப்பட்டை வந்து வச்சது வச்ச இடத்துல நெத்திலன்னா நெத்தியில் இருக்கும். இப்போ ஜடை வச்சதுக்கப்புறம் நெத்திப்பட்டை வைக்கிறோம் அப்படிங்கும்போது நெத்திப்பட்டை வந்து நெத்திக்கு மேலே ஏறி கிடந்த மாதிரி இருக்கும். அதனால் அதையெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்மல். கம்மல் பெரும்பாலான பக்தர்கள் நம்ம ஒட்டுக்கம்மல் போடுறோம். நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காது குத்தி ஒரிஜினலாகவே கம்மல் போட்டுக்கிறாங்க. ஒரிஜினலாக கம்மல் போடக்கூடிய பக்தர்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன சாமியாட்டம் ஆடினாலும் கம்மல் காதலே கிடக்கும். நம்மளே மாதிரி ஒட்டுக்கம்மல் போடக்கூடிய சாமியாடிகளுக்கு ஒவ்வொரு சாமியாட்டத்துக்கும் கம்மல் இருக்கா இல்லையான்னு தேடிட்டு கிடக்க வேண்டியிருக்கும். அதனால் ஜடை வைக்கிறதுக்கு முன்னாடியே கம்மல் ஒட்டுக்கம்மலை ஒட்டிட்டு அந்த கம்மலில் லேசாக நூல் கட்டி ஜடையில் கட்டி போட்டிங்க அப்படின்னு சொன்னால்
அந்த காதிலிருந்து கம்மல் விழுந்தா கூட ஜடையில் வந்து கம்மல் கிடக்கும், மறுபடி எடுத்து பயன்படுத்திக்கலாம். இல்லட்டன்னா அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் வாங்கிட்டும் வர முடியாது, சரி நாளைக்கு வாங்கிக்கலாம்னு நினைப்போம். அந்த பிஷியில் வந்து மறுநாளும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் சாமி வந்துட்டு காதில் கம்மல் இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கம்மல் விஷயத்தில் இதை கவனிச்சுக்கிடுங்க. அடுத்து வளையல், கை நிறைய வளையல் போட்டாச்சு, காலில் கொலுசு அப்படின்னு சொன்னால் கொலுசை போட்டுக்கலாம், சலங்கை அப்படின்னு சொன்னால் சலங்கையே கட்டிக்கணும். சலங்கையை வெறுங்காலில் கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து காலில் அந்த பம்பரை கயிறில் முடிச்சு முடிச்சா போட்டு தானே வச்சுருப்போம், அதனால் காலில் அழுத்திக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். அதனால் காலில் வந்துட்டு லைட்டாக ஒரு துணி சுற்றிக்கிட்டு அதுக்கு மேலே ஜலங்கையை கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாமிகளுக்கு போடக்கூடிய மாலைகள், எலுமிச்சை மாலையாக இருக்கட்டும், ரோசாப்பு மாலையாக இருக்கட்டும், வேப்பிலை மாலையாக இருக்கட்டும், என்ன மாலைகள் இருந்தாலும் சரி அத்தனையையும் ஜடைக்கு உள்ளேயே போட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஜடைக்கு மேலே போட்டோன்னு வைங்களேன், ஜடையை பிடிச்சி அந்த மாலை வெயிட்டுகள் எல்லாமே பின்னாடி இழுத்த மாதிரி இருக்கும். ஜடை வந்து தலையில் வந்து நம்ம கரெக்டாக கெட்டி வச்சோம் அப்படின்னா அந்த கெட்டு வந்து பின்னாடி இழுத்து இழுத்து ஜடை லூஸாகும், ஜடை லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கிரீடம் வந்து சரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் மாலையே கழுத்துக்கு உள்ளே போட்ட பிற்பாடு ஜடை ஏற்றுங்க, ஜடை ஏற்றின பிற்பாடு கிரீடம் மகுடத்தை தூக்கி வைங்க. அப்படி காளி பரிபூர்ணமாக வந்து இறங்குவாள். பெரும்பாலானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜடை ஏற்றும் போதே அப்படி முழுமையாக உக்கிரமாக வந்து இறங்கிடுவாள், பரிபூர்ண அருளை தருவாள் பத்ரகாளி. அதன் பிற்பாடு புல்லக்கு செட்டு, மூக்குத்தி, வீரப்பல்லு, நாக்கு அப்படி அத்தனை ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு முழுமையான வேடத்தோடு தான் காளிப்பறையை விட்டு வெளியே வந்து பக்தர்களுக்கு அந்த அருள் தரிசனத்தை கொடுக்க வேண்டும். வேடம் முழுமையாக காளிப்பறைக்குள்ளே நின்று தான் போடணும். அங்கே போய் நின்று கண்ணாடி பார்த்து போட்டோம், இங்கே போய் நின்று பார்த்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அம்பாவை பார்த்து பார்த்து அம்பாளுக்கு முன்னே நின்று, எம்மா உனக்கான வேடம் கட்டுறம்மா தாயே, என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நீ அறிவாய் தாயே, நல்ல மாதிரி என் வேண்டுதலை நிறைவேற்றி தரணும் அம்மான்னு சொல்லி அந்த அம்மாவை பார்த்து பார்த்து தான் வேஷம் கட்டணும். கை கட்டி வேடமிடக்கூடிய பக்தர்கள் எல்லாம் ஜடை ஏற்றுவதற்கு முன்னாடியே கையை கட்டிடணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கை வந்துட்டு ஸ்கூல் பேக் மாதிரி மாடலாக வந்துடுச்சு. அது வந்து 9x9 இருக்கட்டும், 12x12 இருக்கட்டும், கையை வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் சாமிமார்களே தூக்கி போட்டுக்கிறாங்க. கெட்ட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. கெட்டுற மாதிரியான கை அப்படின்னு சொன்னால் ஜடை வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா டைட்டாக கட்டிடணும். அதுக்கப்புறம் ஜடை வச்சதுக்கப்புறம் ஜடைக்கு வந்து பூ வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து வேடத்தை முழுமையாக அணிந்த பிற்பாடு முழுமையான வேடத்தோடு அம்பாளுடைய அருளை பெற்று காளிப்பறையை விட்டு வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் தரிசனம் கொடுக்கணும். இப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் வேடம் அணிந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து பத்ரகாளி வேடத்திற்கு கை கட்டி வேடம் அணிவதில்லை. நம்ம நேர்ந்துக்கிட்டதே பார்த்தீங்கன்னா பத்ரகாளிக்கு சிகப்பு பொடி பூசி கை கட்டாமல் உன் வேடம் அணிகிறேன் தாயேன்னு சொல்லி தான் நேர்ந்துக்கிட்டது. அதுபோலவே இப்போ வரைக்கும் அம்பாளுக்கு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காளியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக ஏற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறாளே தவிர எனக்கு நீ கை கட்டி செய்யணும் அப்படின்லாம் சொல்லலை. இருந்தாலும் பத்ரகாளி வேடத்திற்கு பார்த்தீங்கன்னா 8x8 16 கைகள் வைக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய கைகளையும் சேர்த்து 9x9 18 திருக்கரங்களோட பத்ரகாளி வேடம் அணிகிறார்கள். நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து கை கட்டாமல் தான் அணிந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் தாயான பொண்ணு பத்ரகாளிக்கு நம்ம வந்து வேடம் அணிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பத்ரகாளிக்கு பச்சை நிறத்திலும் வேடம் அணிகிறார்கள். பச்சை நிறம் பார்த்தீங்கன்னா வனபத்ரகாளிக்கு பச்சை நிறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பத்ரகாளி அம்மனுக்கு மண்டவோட்டு மாலை இடுப்பு கையெல்லாம் போடணுமான்னு கேட்டிங்கன்னா போட தேவையில்லை. ஏன்னா பத்ரகாளி வந்து சாந்த சுரூபிணியாக பத்ரகாளி அம்மனாக அருள்வாளித்து கொண்டிருக்கிறாள். அம்பாளுக்கு நம்ம வந்து அவ்வளோ உக்கிரமாக பத்ரகாளி அம்மனை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு வந்து நம்ம 18 கரங்கள் வைப்பதே போதுமானதாக இருக்கும். கரங்கள் இல்லாமல் அப்படி அம்பாள் ரூபத்தில் சாந்தமாக காட்டினாலும் போதும்தான், அது அவரவர்களுடைய வேண்டுதல்களை பொறுத்தது. நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து கை கட்டாமல் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் அம்பாள் வந்து நம்மளை கை கட்டி தான்ப்பா போடணும் அப்படின்லாம் சொல்லலை. நீ இப்போ செய்கிற மாதிரி எனக்கு எப்பவும் செய்யணும்ப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாக்கு பிராரமே நம்ம கடல் கடந்து கடந்தாலும் தசரா பெருந்திருவிழாவுக்கு அவளை நினச்சி விரதம் இருக்கிறோம். நிச்சயம் அவள் நம்மளை அழைத்து வருவாளுங்கிற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு ஆண்டும் விரதத்தை ஆரம்பிக்கிறோம். அம்பாளுடைய அருளால்
ஒவ்வொரு ஆண்டுமே தசரா பெருந்திருவிழாவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஆண்டும் அம்பாள் வரவைப்பா, நிச்சயம் தாயான பொண்ணு பத்ரகாளியுடைய வேடம் அணிவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த நாட்களை எதிர்பார்த்து ஆவலோட காத்திருக்கிறேன். ஏதேனும் விஷயங்களை சொல்ல மறந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் கமாண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன வேடம் அணிகிறீர்கள் அப்படிங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.